அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் அட்வைஸ், அதாவது ஆலோசனை, யாரோட அட்வைஸாவது நமக்கு தேவைப்படும். அது யாராக வேணாலும் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரவங்களாக இருக்கலாம். யாரோட அட்வைஸாவது ஒரு நேரத்தில் நமக்கு தேவைப்படும். அப்படியே நமக்கு அவங்க வந்து நமக்கு கொடுக்குற அட்வைஸ் நம்மளுக்கு தேவைதானா? அந்த நேரத்தில் கரெக்டான அட்வைஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்களா? அதை நம்ம எடுத்துக்கலாமா? அதை எடுத்துக்கிட்டால் நமக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்த்து தான் அந்த அட்வைஸை நம்ம எடுத்துக்கணும். அதனால் அடுத்தவர்களின் ஆலோசனைகளை பெற அதை நம்ம எப்படி வாங்கணும், எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஒரு ஓனாயும் முள்ளம்பன்றையும் இருக்காங்க. ஓனாய் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு தந்திரத்தால் எல்லாத்தையுமே ஜெயிக்கணும். அதுக்கு தந்திரம் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் முள்ளம்பன்றி அப்படி இல்லை. அது மேலே முள்ளு முள்ளாக இருக்கும். அதோட எதிரிகள் வந்து வர்றாங்க அப்படின்னாலே அதால் தாக்கி தான் அதை காப்பாற்றிக்கும். அதான் அதோட இயல்பு. அந்த முள்ளம்பன்றி மேலே இருக்கிற அதோட உருவம் தான் அதோட இயல்பு. அதை மாற்றிக்க முடியாது இல்லையா? இப்படி இருக்கும்போது இந்த ஓனாய்க்கு அந்த முள்ளம்பன்றி மேலே ஒரு கண்ணு, எப்படியாவது அதை அடித்து சாப்பிட்றணும் அப்படின்னு. ஆனால் அந்த முள்ளம்பன்றி அதுக்காக அதை விட்டு கொடுக்கவே இல்லை. எப்படியாவது ஓனாய் பார்த்தா அது எப்படியாவது தப்பிச்சு வேறு வேறு வழியில் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, முள்ளம்பன்றி தூங்கிட்டு இருக்கும்போது ஓனாய் அது கிட்டக்க வந்துச்சு. எவ்வளோதான் மெதுவாக வந்தாலும் அதுக்கு சத்தம் கேட்டுருச்சு. ஏதோ சத்தம் கேட்குதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முள்ளம்பன்றி மெதுவாக முழிச்சு பார்க்குது. முழிச்சு பார்த்தா அங்கே ஓனாய் நிற்குது. இதுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை, ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. அதை பார்த்து பயந்துடுச்சு. உடனே ஓனாய் கேட்குது, என்னை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற, நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இது சொல்லுது, உன்னை எப்படி நான் நம்புறது, தந்திரமாக இருக்கிறது தானே உன்னோட வேலையே அப்படின்னு கேட்குது. இல்லை இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், நம்ம என்னையிலேருந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பயம் இருந்தாலும் சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறப்ப நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லுது. ஒரு வாரம் 10 நாள் இப்படியே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் ஓனாய்க்கு இன்னும் மனசில் இருக்க அந்த முள்ளம்பன்றி எப்படியாவது சாப்பிட்ணும். ஆனால் மேலே இருக்க அதோடய தோற்றம் வந்து அதை தடுக்குது. அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறதுனால அதால் சாப்பிட முடியல. என்ன பண்ணலான்னு யோசிச்சிடுச்சு. ஒரு நாள் சொன்னிச்சு முள்ளம்பன்றியை பார்த்து இந்த ஓனாய், நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொன்னிச்சு. நீ மட்டும்தான் என்னை இதை மாதிரி சொல்கிற, இந்த மேலே முள்ளு முள்ளாக இருக்கிறதுனால யாருமே என்கிட்ட பழகவே வரமாட்டாங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கெல்லாம் உன்னோட அருமை தெரியல, நீ மேலே இருக்க அந்த முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துட்டனா இன்னும் அழகாக மாறிடுவே நீ அப்படின்னு சொல்லுது. உடனே முள்ளம்பன்றி சொல்லுது, ஐயோ எடுக்கிறது, அதுலேருந்து தானே நான் எதிரிகள்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிக்கிறேன், அதனால தானே நான் உயிரோடவே இருக்க முடியுது, அதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு. நீ அதை எடுத்து பாரு, என்ன நான் உன் நண்பன் சொல்கிறேன் கேட்க மாட்டியா, எடுத்து பாரு நீ எவ்வளோ அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லுது. இப்படி சொல்லும்போது இதுவும் வேறு வழி இல்லாமல், ஓ நம்ம ஃப்ரெண்டே சொல்கிறான், நல்லா இருப்போம் போல இருக்கு, அதை எடுத்தா அப்படின்னு நினச்சிட்டு இதுவும் வேறு வழி இல்லாமல் எடுத்துருச்சு. அது எடுத்து முடிச்சுட்டு திரும்பின உடனே ஓனாய் போய் அதை கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நீ பார்க்க மட்டும் அழகாக இல்லை, கடித்து சாப்பிடவும் தான் உன்னை இதை எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே சாப்பிடுது. அப்போ தான் அந்த மண்டையில் உரைச்சிச்சு முள்ளம்பன்றிக்கு. அதோடய வேறு வழி இல்லாமல் இறந்து போயிடுச்சான். அதே மாதிரி எவ்வளோதான் நம்மளுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் நமக்கு அந்த அட்வைஸ் தேவைதானா? அவங்க கொடுக்குறது நமக்கு சரியாக இருக்குமா, அதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் கூட சொல்வாங்க, இவன் இப்படி பண்ணி தான் பார்க்கட்டுமே, ஒரு வழியாகட்டுமே அப்படின்னு நினச்சி பார்த்து நமக்கு அட்வைஸ் சொல்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அதனால நமக்கு தேவைப்படுற அட்வைஸும் நமக்கு கிடைக்கிற அட்வைஸும் நமக்கு தேவைதானா, அது நம்மளுக்கு யூஸ் இருக்குமா, அது நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போகுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.